அனைவருக்கும் வணக்கம். காஞ்சிதான் இருக்கும் வாய்ப்புண் சில பேருக்கு பார்த்தா தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். இது எதனால் இந்த மாதிரி வாய்ப்புண் வருது அப்படின்னு பார்த்தோன்னா, வயிறில் ஏற்படக்கூடிய அஜீரண கோளாறுகளால் இது உருவாகும். இந்த அஜீரண கோளாறுகளை நம்ம சமன் செய்தோம்னு சொன்னால் வாய்ப்புண் போயிடும். அல்சர் இருக்கவங்களுக்கு இந்த பிரச்சனை வரும், வயிற்றில் புண்ணு வரும், அந்த மேலே இருக்கக்கூடிய கோட்டெட்னுவாங்க, அந்த மாதிரி லாமினேஷன் பண்ணால் பிளாஸ்டிக் போட்டு பண்ணுறீங்க அந்த மாதிரி ஒரு கோட்டெட், அது வந்து தேஞ்சி போகும். அதாவது அது வந்து என்ன பண்ணால் புண்ணாயிடும்போது சரியாயிடும். ஒரு குழந்தையாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பசங்க, நான் இப்போலாம் பண்ணுதுங்களா தெரியல, இந்த விரலை வச்சு இப்படியே தேய்ச்சிட்டே இருக்கும், நாம தோல் உறிஞ்சி 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 நாமம் மாதிரி ஆகிடும். அந்த இடம் வெள்ளையாக புண்ணாகும், பக்கு வரும், பெஞ்சுன்னா அது நாமம் போட்ட மாதிரி ஆகிடும். அது மாதிரி இந்த உள்ளுக்குள்ளே அன்னெசரியான ஃபுட்டு உள்ளே போகும்போது அதில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல பலவீனமாக இருந்தால் தோலை உரிக்கும் போது அசிடிட்டி ஃபார்ம் ஆகும், அது அது கேஸாக மாறி மேலே எடுக்கும், உள்ளே போகும். இதனுடைய காரணமாக வாய்ப்புண் வந்துடும். வாய்ப்புண் வந்து எதுன்னு பார்த்தோன்னா, அசைவ உணவுகளை அதிக அளவில் உண்ணும்போது இந்த பிரச்சனைகள் சாதாரணமாக வரும். அதே போல் அதிக காரம் அப்படின்றத நம்ம பயன்படுத்தணும்னு சொன்னால் வரும் அப்படின்னா வராது. அதிக காரத்தால் இது வர்றதே கிடையாது. ஏன்னா எந்த அளவுக்கு காரம் சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு புளிப்பு சேர்த்தா இந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும். புளிப்பு, உப்பு, காரம், இது மூணு அற்புதமான சுவைகள். மனுஷனுக்கு எந்த நோய்களையும் எதிர்க்கக்கூடிய ஆற்றலில் இது கொடுக்கக்கூடியது. வெறும் உப்பு சாப்பிட்டிங்கன்னா உப்பு நோய் வரும், வெறும் இனிப்பு சாப்பிட்டா சர்க்கரை நோய் வரும், வெறும் காரம் சாப்பிட்டா கார நோய் வருதா, புளிப்பு சாப்பிட்டா புளிப்பு நோய் வருதா, தோர்ப்பு சாப்பிட்டா தோர்ப்பு நோய் வருதா, கசப்பு சாப்பிட்டா கசப்பு நோய்னு ஒன்று உருவாகுதா, பித்த நோய்கள் உருவாகும் கசப்பு அதிகமாக பயன்படுத்தும் போது, கயிறுப்பு நோய்னு ஒன்று உருவாகுதா அப்படின்னு பார்த்தோம்னா உருவாகாது. இதெல்லாம் அப்போது சுவைகளுடைய அடிப்படையில் தான் நோய்களே உருவாகுதுன்றது தான் இங்கே இருக்கிற சப்ஜெக்ட். இது நாட் ஒன்லி கான்செப்ட், சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்டை எடுத்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நம்ம பேச வரது புரிஞ்சிடும். இனிப்பை அதிகமாக உண்ணும் பொழுது உடலில் கோளாறுகள் உண்டாகி நீரிழிவு நோய் என்று சொல்லக்கூடிய சர்க்கரை நோய்கள் உண்டாகும். சிலர் பெருமைக்காவது சுகர் டபுள் சுகர் போடுங்க அப்படின்னு மற்றவங்கள ஒரு பார்வை பார்ப்பாங்க. இதெல்லாம் என் லைஃப்பில் நான் வேடிக்கை பார்த்தது தான், போட்டு குடிப்பாங்க. இந்த ட்ரக் அடிக்ட்டுங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னீங்கன்னா, இந்த ஆனந்த மூலி இந்த மாதிரி மூலிகை பயன்படுத்துகிறவன் நல்லா ஸ்வீட்டை வாங்கி வச்சுக்குவான், அந்த புகைச்சிட்டு இந்த ஸ்வீட்டை அதிகமாக சாப்பிடுவான். காரணம் என்னன்னா, சுகரை ரொம்ப லோ பண்ணிடும், அதுக்கு இது காம்பன்சேட் பண்ணி கொடுக்கும். அவனுக்கு அது ஓகே, நல்லா இருக்கிற உடம்புக்கு இனிப்பு அள்ளி கொட்டினா, அதுவும் இன்றைக்கி இருக்கிற இனிப்பு வகைகளில் அந்த வெள்ளை சம்மந்தமான சர்க்கரைன்னு சொல்லுறீங்களா, அந்த நோய்க்கு பேர் தானே சர்க்கரைன்னு, அதை சேர்க்கறத விட பனங்கற்கண்டு, பனை வெல்லம், இந்த மாதிரி நாட்டு சர்க்கரை, இதெல்லாம் வந்து ஒன்றும் சுகரை ஏற்றுறது கிடையாது. இருந்தாலும் சுகர் இனிப்பு இனிப்பு தான், அதில் மறுப்பே கிடையாது. அப்போது இனிப்பு உணவை தவிர்த்து அதிக காரம், அதிக உப்பு, உப்பு நோய் உருவாகும், அதிக உப்பை அவாய்ட் பண்ணிடணும். நார்மலாக புளிப்புக்கு காரம், காரத்துக்கு உப்பு, உப்புக்கு கசப்பு, கசப்புக்கு தோர்ப்பு, தோர்ப்புக்கு கயிறு, ஓர்ப்புக்கு கயிறு, இந்த மாதிரி அறுசுவைகளும் ஏழு நிலைகள் நம்மளை வந்து காப்பாற்றிட்டு தான். இதனுடைய அடிப்படையில் தான் அன்றைக்கூட சொன்ன ஏழு விந்தின் ஏழு சுவைகள், அதனுடைய அடிப்படையில் தான் சொன்னது அது. அப்போ ஒவ்வொன்றையும் எடுத்து பார்க்குறதுக்கோ இந்த சீர்தூக்கி பார்க்கோ நம்மளுக்கு நேரம் இல்லை, நிதானிக்கிறதுக்கு தெரியல. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அதிகமான உப்பையும் பயன்படுத்த வேண்டாம். வெயில் காலத்தில் கொஞ்சம் உப்பு அதிகமாக பண்ணணும், குளிர் காலத்தில் கொஞ்சம் கம்மி பண்ணிடணும். சர்க்கரை என்கிற விஷயத்தை எந்த காலத்திலையும் கம்மி, வெறும் கரும்பு சார் எவ்வளோ உணவு குடிக்கலாம், ஆனால் அதில் வடிகட்டி அதை பதப்படுத்தும் போது நோயாக மாறத்துக்கு வாய்ப்புகளை கொடுத்துரும். கசப்பு உணவுகள் அதிகமாக போக பித்த நோய்கள் உருவாகும். இந்த பித்த நோய்கள் உருவாகும், பித்தப்பை கற்கள், பித்தப்பையில் பிரச்சனைகள் இதெல்லாம் உருவாகும். இதை பற்றி அடுத்த தடவை பேசுவோம். நன்றி, வணக்கம்.